ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் நானே ஃப்ரண்ட் கேமராலாம் வச்சு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் எழுந்திரிச்சு கிளாஸ் ஒன்று இருந்துச்சு, அதை போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு. திரும்ப வந்து நான் மாடலாக ஒரு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்க்கு போக போகிறேன். என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவிஸ் கான்டூர் தான் போக போகிறேன். ஸோ அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 9th ப்ரோப்ராச், பக்கத்து வீட்டிலலாம் பார்க்குற வரையும் எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்தேன் ஜன்னலில் தான் சாத்துருங்க, வீடு வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அதை கவலைப்படாதீங்க. ஓகே, இன்றைக்கி வந்து அக்காவுக்கு வந்து மாடலாக என்னை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் அங்கே என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் பண்ணுறோம்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹெட் பாத் எடுத்துகிட்டு போனோம். ஸோ நான் காலையிலேயே எடுத்தேன்னா எனக்கு அது ஒரு மாதிரி என்னோடய ஹேர் இருக்குமா, அதனால் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு அப்படியே போயிருவேன். ஒரு நாள் ஸ்ரீதேவிஸ் கான்டூரில் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வ்ளாகாக ஷூட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் வ்ளாகிங்காக இருக்குமானோ எனக்கு தெரியல. அங்கே போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ போயிட்டு அதுக்கு முன்னாடி வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் ஹீட்டர் போட்டிருக்கேன், நான் போய் குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது, 10:30 வந்து அக்கா வர சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒர்க்கும் குளிச்சுட்டு லைட்டாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டித்தான். ஓகே, ஸோ நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், பாய். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் எதுவுமே போட மாட்டேன், அங்கே போய் எப்படியும் அக்கா வந்து நமக்கு மேக்கப் பண்ணுவாங்க, அப்போ திரும்ப ரிமூவ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இப்படியே வந்து போயிடுவேன். நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து எனக்கு ஏதாவது என்னோடய ஃபேஸே தெரியலையா. ஓகே, எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து அக்காவுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும், அக்காவுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் அதனால் அக்காவுக்கு வந்து ஒரு சாரி நேற்று போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். அதை எடுத்துக்கிட்டு அம்மா வந்து சாரி மட்டும் தனியாக கொடுக்காத, இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் இது ஃப்ரூட்ஸு பழம் அதெல்லாம் வச்சு கொடு, இது பூலாம் வச்சு கொடு அப்படி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் போனோம். ஆல்ரெடி டைம் வந்து 9:40 ஆகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குமா தெரில. நான் சீக்கிரமாக கிளம்பிட்டு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். ஏன்னா தனியாக தான் நான் வண்டியில் தான் போனோம். ஸோ வண்டியில் போகும்போது என்னால் ஷூட் பண்ண முடியுமா தெரில. நான் அங்கே போய் காட்டுறேன். அண்ட் சாரி எல்லாமே வந்து அக்காட்ட கொடுக்கும்போது காட்டுறேன், நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நான் நேற்றே காட்டணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு மீதி வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன், தோசை ஊற்று இப்படி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை உனக்காக அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு பேக்ரவுண்டு நான் பேசுகிறது, என்னோடய வீடியோ ஷேக் ஆகுறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக காண்டாவீங்க. பட் கை வலிக்குது, கொஞ்ச நேரம் ஃபோனை பிடிச்சாலும் கை வலிக்குது. என் ஃபோன் வேறு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ கிளம்பி அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணுறேன், பாய். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அக்காவோட ஸ்டூடியோ வந்துட்டேன். இதுதான் அக்காவோட ஸ்டூடியோ ரிசப்ஷன் ஏரியா. நான் வந்து கிளாஸ்க்கு வந்தாச்சு, அக்கா இன்னும் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வெளியில் எல்லாரும் நிறைய பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, அதுவே ஜாலியாக இருக்குது. நான் ரொம்ப க்ளோஸ் அப் வச்சுருந்துட்டேன். ஓகே, நான் கிளாஸ் வந்துட்டேன், கிளாஸ் வந்துட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே உள்ளே வந்து எல்லாமே ப்ரெப் பண்ணிகிட்ருக்காங்க. அக்கா இன்னும் வரல, வந்த பிறகு உங்களுக்கு வந்து காட்டுறேன். நிறைய எடுக்க முடியுமா தெரில, சின்ன சின்ன கிளிப்ஸ் ஆச்சு கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய் ஹேர்லாம் ப்ரெப் பண்ணிவிட்டு காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஏப்ரான் மாற்றிட்டு சீட்டில் போய் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறமா அக்கா வந்து அன்றைக்கி ஆக்சுவலி ஏர் ப்ரஷ் மேக்கப் தான் வந்து டீச் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி பண்ணணும், ஏர் ப்ரஷ் அந்த மோட்டார்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த டூல்ஸை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அக்கா வந்து எங்களுக்கு சொல்லினது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹேண்ட் பிளெண்டிங் தான் அவங்க எப்போவுமே ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கும் அதுதான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது சொல்லி கொடுத்தது. என்னால் நடுவில் எல்லா கிளிப்பிங்கும் எடுக்க முடியல, பிகாஸ் எல்லாருமே வந்து சொல்லி கொடுக்குறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஹாஃப் அ வேல இருந்துச்சு. அதுக்கப்புறமா லஞ்ச் போயிட்டோம் எல்லாருமே. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். எதுக்கு திரும்ப எடுக்கிறேன், எதுக்கு திரும்ப எடுக்கிறேன், என் சேனலில் போட, உன்னையும் போடுவா, உன்னையும் போடுவா, ஓகேவா.
ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட டாட்டர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாள். ஸோ அவள்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா லஞ்ச் முடிஞ்சிட்டு நான் போய் உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் செஷன் வந்து ஹேர் ஸ்டைலும் காஸ்டியூமும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ லஞ்ச் அப்போ வந்து செம பசி, அக்கா வீட்டிலேருந்து சாப்பாடு வேறு வந்துச்சா, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் நான் வந்து ஷூட் பண்ணவே மறந்துட்டேன். நான் நல்லா சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு சரியான தூக்கம் எனக்கு. ஏன்னா சைலண்ட்டாக இருக்கா கிளாஸே, நான் பாட்டு உட்காந்துருக்கேன்னா தலையில் வேறு அக்கா வந்து நல்லா சோகமாக ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்காங்களா, அதனால் எனக்கு சரியான தூக்கம். என்னோடய கண்ணு பார்த்திங்கன்னா சிமிட்டிகிட்டே இருப்பேன், ஏன்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பிகாஸ் நான் தூங்கினேன்னா ஸ்டூடெண்ட்ஸும் தூங்கிடுவாங்களா, அதனால் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா இத்தனைக்கும் எனக்கு வந்து புல்லிங்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா எப்படியோ ஒரு வழியாக தூக்கத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். அண்ட் நான் வந்து சாரி அதெல்லாம் அக்கா எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னால அதெல்லாம் நான் நடுவில் கொடுத்துட்டேன். எனக்கு அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து இஷ்டம் இல்லாமல் நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் எடுக்கலை. அண்ட் நல்ல செம்மையான சாப்பாடு அன்றைக்கி அக்கா வீட்டிலருந்து. ஸோ நான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அந்த டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க என்னோடய பேட்ச்லேருந்து, அவங்க தான் எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹேர் ஸ்டைலோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறமா பேக் இருந்துச்சு. ஸோ அந்த ஐ லுக் தான் எனக்கு எக்ஸ்ட்ரீமாக பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஒரு சூப்பர்வான ஐ லுக்கு. அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல் முடிஞ்சதுக்கப்புறமா ஜுவல்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இது தான் காஸ்ட்யூம், ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் எல்லோ வித் க்ரீன் கலரில் இருக்க அந்த காஸ்ட்யூம் எனக்கு ரொம்பவே, என்ன பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த இது கீழே இருக்க ஸ்கர்ட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அக்கா எனக்கு பண்ண மேக்கப்லேயே இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைக்கபிள் இதுன்னு சொல்லுவேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஒருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஃபோட்டோ செட் செஷன் இருந்துச்சு. ஸோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போது வெளியில் வந்து சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கேப் புக் பண்ணேன், எங்கள் வீட்டிலேருந்து நீ வந்து வண்டியில் வராத, அந்தளவுக்கு மழை பெய்யுது, நீ வந்து வண்டி அங்கேயே விட்டுட்டு கேபில் வா, இல்லைனா அக்கா வீட்லேயே இருந்துக்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கேப் புக் பண்ண கிடைக்கவே இல்லை எனக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் மாடல்லாம் கிடையாது, எனக்கு வந்து கொஞ்சம் போஸிங்லாம் கொடுக்க தெரியாது. யாராவது மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் அண்ட் வந்து அந்த காஸ்ட்யூம் அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து எனக்கு ரொம்பவே அழகாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த டேவே. ஸோ இப்படி தான் போச்சு அந்த நாள். அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரெண்டு த்ரூ அவுட் த டே என் கூட இருந்தாங்க, அபிதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இருந்து எனக்கு வந்து ஷூட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறது, என் கூடவே இருந்து எனக்கு ரொம்ப லோன்லியாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த டைமில், அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு அந்த டே. தென் நான் காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேப்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 45 minutes கிட்டே வெயிட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க, அக்கா மழைலாம் பெய்யுது சொல்லிட்டு உள்ளேருந்து. ஸோ 6:30 7:00 ஆகிடுச்சு, இந்த பாப்பா சோகமாகவே ஆகிட்டா, வீட்டுக்கு போகலாம் போதும் டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. நானும் ஒரு ஃபியூஸ் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் அங்கே இருந்தோம், கேப் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 20-25 minutes கழித்து ஒரே ஒரு அண்ணா மட்டும் வந்தாங்க. நான் இவங்க எல்லோரையும் விட்டுட்டு சரி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அண்ட் எனக்காக வந்த என் ஃப்ரெண்டுமே வந்து கேப் கிடைக்கல, எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆயிட்டு அன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வழியாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஹாய், நான் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுது பின்னாடி போய் பார்க்கலாம். ஓகே, கண்ணு வர தெரிய மாட்டேங்குது. ஓகே 7:50 ஆகுது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் எனக்கு கேபே கிடைக்கல அங்கேருந்து, செம்ம மழை. இன்னைக்கு வந்து டேட் வந்து December 30th, இன்னைக்கு சரியான மழை சென்னையில். நான் வந்து வண்டி அங்கேயே விட்டுட்டு நான் வந்து கேப் புக் பண்ண, கேப் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 20 minutes வெயிட் பண்ணி ஒரே ஒரு கேப்காரன் வந்து வந்தாங்க. கேப்க்காக 20 minutes வெயிட் பண்ணேன், புக் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3/4 hour கிட்டே புக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு டிமாண்டாக இருந்துச்சு கேப்பு. ஸோ நான் அட்லாஸ்ட் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் இன்றைக்கி மேக்கப்போடு தான் வந்திருக்கேன், எனக்கு வந்து இன்றைக்கான மேக்கப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா, அதனால் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். வீட்டில் அம்மா கிட்ட அப்பா கிட்ட தங்கச்சி கிட்டலாம் காட்டணும் அப்படின்னுட்டு. ஸோ எனக்கு கை தான் எனக்கு வலிக்குது, இன்னும் எனக்கு வந்து ஃபோனில் வ்ளாக் எடுக்கிறதுக்கு பழகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கிளாஸில் என்ன நிறைய பேர் பார்த்து கண்டுபிடிச்சிருந்தீங்க, நம்மளோட சேனலில் பார்த்துட்டு 2-3 பேர் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஸ்பெஷலாக ஹாய் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா, நீங்கள் இந்த ஃபுல் மேக்கப் எப்படி இருந்துச்சு அந்த லுக்கோட அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் காலையில் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 போட்ட மேக்கப்பு, இன்னுமே அப்படியே இருக்குது.
தெரியுதா? ட்ரான்ஸ்பர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம், ஸ்வெட் ப்ரூஃபாக. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸாக இந்த மேக்கப் ஏர் ப்ரஷ் இன்றைக்கி வந்து டீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் எனக்கு ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஹாலோ ஐஸ் தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லென்ஸும் வந்து நான் அங்கேயே கழட்டி வச்சுட்டேன், அது எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் அந்த லுக் வந்துருந்துச்சு. இன்னும் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளோட வீடியோஸோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ப்ரைடல் புக்கிங்ஸை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள்கிட்ட நான் என்னால் கான்வர்சேஷன் வந்து பில்டப் பண்ண முடியும் ஈஸியாகவே. வேறு என்ன, நான் அவ்வளோதான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான், நான் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.